வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சுடிதார், டாப்ஸ், குர்த்தி எல்லாத்துக்கும் எப்படி நம்ம வந்து அளவெடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சுடிதார்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன அளவுலாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் வெல்த், செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ், எவ்வளோ தூரம் நம்மளோட லென்த் வருதோ அந்த இடத்துக்கான அளவு, இவ்வளோதான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷோல்டர் விட்த் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஷோல்டரில் வந்து இப்போ பின்னாடியில் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் ஒரு போனும் ரைட் சைடில் வந்து ஒரு போனும் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த லெஃப்ட் சைட் போன்லேருந்து ரைட் சைட் போன் வரைக்கும் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஷோல்டர் விட்த் எடுத்துப்போம். இதனால தான் நம்ம வந்து ஷோல்டர் விட்த் எடுத்துப்போம். இப்போ நம்ம வந்து ஷோல்டர் விட்த் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற அளவுலாம் தான் எப்படி எடுக்கலாங்கிறத பார்த்துக்கலாம். நம்மளோட இந்த ஷோல்டரில் இருக்கிற இடத்துல இருந்துட்டு சென்டரில் தான் நம்ம வந்து இன்ஸ்டேப் வச்சு அளவு எடுத்துக்கணும். வச்சுட்டு நம்மளோட இந்த பஸ்டில் பார்த்தீங்கன்னா, எந்த இடம் ஹையஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துக்கு மேலே வந்து இன்ஸ்டேப் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதுதான் நம்மளோட பஸ்ட் பாயிண்ட். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் டு பஸ்ட் பாயிண்ட் இந்த இடம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெயிஸ்ட் தான். இது மேலே இந்த ஷோல்டர், இந்த பஸ்ட் பாயிண்ட் மேலேயே இப்படி வர மாதிரி இன்ஸ்டேப் வச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வெயிஸ்ட்டை வந்து மார்க் பண்ணிப்போம். ஷோல்டர் டு வெயிஸ்ட் இந்த இடம் தான். வெயிஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புலையே எந்த இடம் நம்மளுக்கு வந்து சின்ன அளவாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து வெயிஸ்ட்ன்றோம். நம்மளுக்கு வந்து இந்த இடம் வெயிஸ்டாக வருது. ஷோல்டர் டு வெயிஸ்ட்டை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட ஹிப் பாயிண்ட் தான். ஹிப் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புலையே எந்த இடம் நம்மளுக்கு வந்து பெரிய பார்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஹிப்பாக வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இடம் இது வந்து ஷோல்டர் டு ஹிப் பாயிண்ட். இது ஹிப்பு அதுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் பாயிண்ட் மேலே தான் வர மாதிரி இருக்கும். இன்ஸ்டேப்பு கொஞ்சம் நம்ம இந்த பக்கம் அது மாதிரி தள்ளிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும். இது மாதிரிலாம் நகரக்கூடாது, இது மேலே தான் நம்மளுக்கு வரணும். இதுதான் நம்மளுக்கு வந்து ஷோல்டர்லேருந்து ஹிப் லைன். இது இந்த இடம் தான். அடுத்தது நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் இப்போ வந்து சுடிதாருக்கு ஹைட்டு தேவையோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைட் வச்சுக்கலாம். சுடிதாருக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னாலும் இந்த பஸ் பாயிண்ட் மேலே தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டேப்பு வச்சுட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் சுடிதாருக்கு ஹைட்டு தேவையோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைட் வச்சுக்கலாம். இப்போ வந்து முட்டிக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன்ச் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து இப்போ சுடிதாருக்கு அந்த அளவு தான் நம்ம எடுத்துப்போம். இதே நீங்கள் வந்து முட்டிக்கு மேலே 2 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவு வந்து நம்ம வந்து இப்போ குர்த்திலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவில் தான் நம்ம வந்து குர்த்தியை வந்து ஸ்டிச் பண்ணிப்போம். இப்போ வந்து ஹிப்லேருந்து ஒரு 3 to 4 இன்ச் இருக்குதுன்னா, இப்போ வந்து ஷார்ட் குர்த்தி மாதிரி இப்போ ஜீன்ஸுக்கெலாம் போகிற அந்த டாப்ஸுக்கெல்லாமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஹிப்லேருந்து ஒரு 3 to 4 இன்ச் இருக்கிற மாதிரி அளவு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஹிப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன்ச் கம்மியாக இருக்கிற அளவு எடுத்துக்கிட்டோன்னே அதுதான் நம்ம வந்து க்ராப் டாப்லாம் எடுக்கிற அளவு இருக்குதான். இது எல்லாமே நம்ம நீல வாக்கில் எப்படி வந்து அளவு எடுக்கணுங்கிறத பார்த்தோம். சுடிதார், டாப்ஸ், குர்த்தி எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ சுடிதார், டாப்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் செஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை வச்சே தான் நம்மளோட கால்குலேஷன் எல்லாமே நம்ம போடுவோம். இந்த இடம் நம்மளோட கைக்கு கீழே வர இடம் தான் பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டாக நம்ம வந்து எடுத்துப்போம். இந்த இடத்த சுற்றி நம்ம எடுக்கிறது தான் அப்பர் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஆனால் அந்த சுடிதார், டாப்ஸுக்கெலாம் அது தேவைப்படாதுன்றதுனால இந்த அளவு நம்ம வந்து எடுத்துக்க தேவை. நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் எடுத்துப்போம். செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எப்படி எடுக்கலாங்கிறது பார்க்கலாம். இந்த செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கும் பார்த்தீங்கனாலும் இந்த பஸ்ட் பாயிண்ட் மேலே தான் நம்ம வந்து இப்படி எடுத்துப்போம் அந்த பாயிண்ட். இதில் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸை இப்போ செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்லாம் நம்ம எடுக்கும் போதும் பின்னாடிலாம் பார்த்தீங்கனாலும் ஏதோ நம்மளோட இன்ஸ்டெப் எதுவும் மடியாமலோ திரும்பாமலோ இருக்கிற மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம். நம்மளோட 2 விரல் வந்து நம்ம உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வந்து வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் எடுப்போம். இது மாதிரி தான் நம்ம உடம்புலையே இது சின்ன பார்ட்டோ அதை தான் நம்ம வந்து வெயிஸ்டாக எடுத்துக்கிறோம். வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் இதே மாதிரியே 2 விரல் வந்து நம்ம உள்ளே இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் எடுக்கணும். ஹிப் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புலையே எந்த இடம் நம்மளுக்கு வந்து பெரிய பார்ட்டாக இருக்கோ அதை தான் நம்ம வந்து ஹிப்பாக வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் நம்ம வந்து 2 விரல் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து தான் நம்ம எடுத்துப்போம். இது எதனால் நம்ம வந்து 2 விரல் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிறோம்னா, நம்ம வந்து இப்போ அதே அளவுக்கே ஸ்டிச் பண்ணிட்டோன்னா இப்போ வந்து நம்மளை ஸ்டிச் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால தான் 2 விரல் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கிறோம்.
இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து சத்தா ஃப்ரெண்ட்ஸ் அளவு வந்து பாத்தீங்கன்னா சுடிதார் டாப்ஸ் எல்லாத்துக்குமே இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம வந்து இப்ப ஸ்லீவ் வந்து எப்படி எடுத்துக்கலாம்ங்கறத பாக்கலாம். இப்ப ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் போன் இந்த இடத்துல இருந்தா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எடுக்கிறதுக்கு தொடங்கணும். இப்படி வந்து நம்ம வந்து இன்ஸ்டெப்பை இது மாதிரி வச்சுக்கலாம். எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து ஸ்லீவோட ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து லென்த் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம கையில் இந்த அளவு எடுத்ததுக்கு கீழே இந்த தொடங்கின இடத்துல இருந்துட்டு எந்த இடம் நம்மளுக்கு வந்து கையில் வந்து பெரிய அளவாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து ஸ்லீவோட டாப் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். அந்த இடத்த தான் அதை நம்ம வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடம் நம்மளுக்கு வந்து கையில் வந்து பெரிய அளவாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து ஸ்லீவ் டாப் சர்க்கம்ஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து லென்த் வச்சுருக்கீங்களோ அந்த முடிகிற இடம் தான் நம்ம வந்து பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸாக எடுத்துப்போம். எந்த இடம் நம்மளுக்கு வந்து முடிய போகுதோ அந்த இடத்துட்டு இதே மாதிரி தான் நம்ம வந்து பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸாக எடுத்துப்போம். இவ்வளோ தான் ஸ்லீவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.